ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. சாதம் மிஞ்சிருச்சுன்னா உடனே இதை பண்ணலாம். அதை எப்படின்னு பார்ப்போமா? அது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஹால் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பில ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் நிலக்கடலை, கால் ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பல்லாரிய பொடி சேனை இருக்கிறதுக்கு அதையும் உள்ளே போட்டலாம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது மீதம் இருந்த சாதத்தை உள்ளே போட்டலாம். இப்படி போட்டு நல்லா கிளறி விட்டுறணும், ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விடணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போதான் அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.